பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க, அது சிக்கன் கட்லெட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ண போறீங்க கலா? சிக்கன் வந்து போன் பீஸ் தான் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. போன் இல்லாத அந்த ஹார்டாக இருக்கலாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அதெல்லாம் தனியாக எடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு அதை மிக்சியில் அரைச்சி ஒரு கட்லெட் மாதிரி கொடுத்தா பிள்ளைங்க ஆசையாக சாப்பிடுவாங்க. பண்ண போறீங்க? ஆமாம். ரைட். சரி, சிக்கன் வேக வச்சு வச்சிருக்கேன். அப்புறம் அதுக்கப்புறம் நறுக்கிய வெங்காயம் ஒரு ரெண்டு அளவுக்கு, பூண்டு கொஞ்சம், பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா போதும், ஏன்னா பிள்ளைங்க காரமாக சாப்பிடும். ரெண்டு பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் நான். அப்புறம் கொத்தமல்லி ஒரு ரெண்டு முட்டை, அப்புறம் பிரெட்க்ரம்ஸ். இதுதான் இதுக்கு தேவை. ஆமாம். ரொம்ப எண்ணெய் விட வேண்டாம் இப்போ. ஓகே. கொஞ்சம் எண்ணெய், அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு. அது ரொம்ப இருந்ததுன்னா முழுசாக இருந்தால் பிள்ளைங்களாம் சாப்பிட, வாயில் பட்டுச்சுன்னா சாப்பிடலாம். அதனால நசுக்கிட்டு சும்மா கொஞ்சம் அந்த ஃப்ளேவருக்காக தான். ரைட். அதுக்கப்புறம் வெங்காயம் போடணும். ஒரு ரெண்டு வெங்காயம் போடலாமா? ஆ, ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கணும். ஓகே. வெங்காயத்தை இதுலேயும் வதக்கிக்கணும், அதுக்கப்புறம் அதுலேயும் பொறிச்சு எடுக்கணுங்களா? ஆமாம். வெங்காயம் இப்போ வதக்கிட்டால் போதும், அது எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அப்புறம் உருண்டை பிடிச்சி நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்க வேண்டியதான். அந்த முட்டையில் எண்ணெயில் பொறிச்சு எடுப்போம்ல. ஆமாம். அதனால் வெங்காயம் இதில் இதுலேயும் நல்லா வதக்கணுமானு கேட்கும். ஆமாம். ஆ, இதுலேயே கொஞ்சம் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஆ, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அது கூட இந்த நறுக்கி வச்ச பூண்டு. ஓகே. அதையும் அது கூடயே போட்டுட்டு நல்லா வதக்கிடும். இஞ்சி நறுக்கி வச்சு, இஞ்சி நறுக்கி வச்சு இஞ்சியும் அது கூட. அது கூட பச்சை மிளகா போட்டு, பச்சை மிளகா போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த இதுலேயே வந்து சிக்கன் போட்டுரும். சிக்கனை போட்டு, சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கிடும். அது கூடயே இந்த உருளைக்கிழங்கும் போட்டுரும். வேக வச்சு மசிச்சு வச்சு, ஆ, வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். பின்ன அவ்வளோதான், இதை அப்படியே போட்டு இது பண்ணிகிட்டே இருக்கணும். நான் மறுபடியும் உப்பு போட்டிருக்கோம், இருந்தாலும் மறுபடியும் தேவையான அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக. மசாலா போடலாம் இப்போ? போடலாம். மஞ்சத்தூள் அதை இப்பயே தான் போட்டிருந்தோம். கொஞ்சம் நல்லா உப்பு போட்டோம், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் காரம் ஏற்கனவே போட்டிருக்கோம், இருந்தாலும் சும்மா கொஞ்சோண்டு, ஏன்னா பிள்ளைங்க நிறைய பேர் காரம் சாப்பிடணும். அதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லியும் அது கூடயே போட்டுருவோம். என்ன பண்ண போறீங்க? இறக்கி வச்சிருங்க. இறக்கி வச்சுட்டு பேன் அதில் வச்சு இது பொரிக்கிறதுக்கு. ஆ, பொரிக்கிறதுக்கு இது கொஞ்சம் ஆறணும். இது ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம கையில் உருண்டை பிடிச்சி அந்த வடை மாதிரி தட்டை முடிச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். ஆ, எண்ணெய் ஊற்றிடலாம். போதுங்களா? அப்புறம் இது ஆற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம். ஆமா ஆமா, வெயிட் பண்ணு. ஆறிடுச்சிங்களா கலா? ஆ, உள்ள இது ஆறிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறீங்க? வந்து இது நம்ம கையிலே எடுத்து ஓகே அப்படியே இப்படி உருண்டை பண்ணிக்கணும். இது ஏதோ ஒரு தட்டல போட்டுமா? இல்ல, அப்படியே இருந்தாலும் பரவாயில்லை. சரி, இது அப்படியே சும்மா அப்படியே தட்டிக்கிட்டு முட்டையில இப்படி தூச்சிட்டு கொடுக்க
இதே மாதிரி எல்லாத்தையும் இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கணும். இப்போ என்ன காஞ்சிருச்சு அதில் போட்டு ரெண்டு பேரமும் இதே கலர் வரணும் இல்லைங்களா? ஆமாம்.